வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 8/12/2022 வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், இன்னும் எண்ணங்கள் எங்கும் பாயும் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான இரண்டு பாடல். உண்ணும் உணவே ஏழு தாதுக்களாகி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம், எண்ணிடுவோம். இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ பிறரோ நம் அரசோ செய்ததில்லை. உண்மையிலே இறைவெளியே ஊடுருவி நம்முள் இவை அனைத்தும் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும் திண்மையுள்ள செய்கையினை தெளிவோடு இந்த செய்வதாற்றில் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே இறைவழிபாடாகும் என்று சாமிஜி சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில், எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவு அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை பொருள்கள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க. உணவு எண்ணம் பற்றி இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோங்க. நாம் உண்ட உணவு உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. இந்த உணவு அளவு முறையோடு நாம் சாப்பிடும்போது அது வெளியிலிருந்து காஸ்மிக் எனர்ஜி, காற்றிலிருந்து வெப்பத்திலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கொண்டு அது ஜீரணம் ஏற்பட்டு நமக்கு உடலுக்கு தேவையான ஏழு தாதுக்களை கொடுக்கறது அளவு முறையோடு சாப்பிடும்போது. அப்போது அளவு முறை என்பது என்ன? பசி வந்து நாம் ஒரு 10 நிமிடம் கழித்து சாப்பிடணும். அப்போ வெளியிலேருந்து காஸ்மிக் எனர்ஜியிலிருந்தும் காற்றிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 75% எடுத்துக்கொள்ளும். அப்போது அளவான உணவு, அதே போல் தாகத்துக்கு தண்ணீர் என்ற அளவில் நாம் சாப்பிட்டா அது அளவு முறை. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மனமான ஒரு ஏப்பம் வரும், அதற்கு பிறகு நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த மனமான ஏப்பம் வர்ற மாதிரி இருக்கும்போதே நாம் நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுதான் அளவு முறை. அப்போ அளவாக உணவு சாப்பிட்டா அது நமக்கு ஜீரணத்தை ஏற்படுத்தி ஏழு தாதுக்களான ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற அந்த ஏழு தாதுக்களை நம் உடலுக்கு பிரித்து கொடுக்குது. அதே உணவில் சாத்விக உணவு, நமக்கு சாத்விகமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தாவர உணவு, அதே போல் தாமச உணவு, ரஜ உணவு, இந்த மூணு விதமான உணவு இருக்குது. அப்போது நாம் அந்த இறைநிலை இணைப்புக்கான ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சாத்விக உணவு சிறப்பு. ரஜ உணவு இந்த தாமச உணவு என்பது நமக்கு அது சிரமத்தை கொடுக்கும், முரணான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ அந்த மாமிச உணவு என்பது நாம் அதை தவிர்த்து வாழ பழகிக்கொள்ளணும். நம்ம நல்ல பயிற்சிகள், சிறப்பாக வேதாத்திரிய பயிற்சிகள் செய்து வந்தாலே போதும், நமக்கு அது காலத்தால் அது வேண்டாங்கிற அளவில் நம்முடைய மனசு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி அதை ஸ்டாப் பண்ணிவிடும். இப்போ நான் இதையே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், பசிக்கு உணவு, ருசிக்கு சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு உணவை அளவு முறையோடு நாம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். அதே போல் இப்போ எண்ணத்துக்கு வருவாங்க. சாமி சொல்கிறாங்க, எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். நம்முடைய மனித மனம் 4 நிலைகளில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 1, உணர்ச்சி நிலை, உணர்வு நிலை, அமைதி நிலை, பேரானந்த நிலை. ஒவ்வொரு தனி மனிதனும் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய மனதை அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த இறைநிலையாகவே ஒன்றி கலந்து உயிர்களப்பு ஏற்படுத்தி வாழும்போது அது பேரானந்த நிலை. அளவு முறையோடு சாத்வீக உணவை நம்ம சாப்பிட்டா எப்படி நமக்கு முழுமையான ஒரு தெய்வீக எண்ணம் தோன்றுமோ, உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தோன்றுமோ, அதுபோல் நாம் அந்த இறைநிலை இணைப்போடு நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய அறிவை, நம்முடைய சூக்குமத்தை இணைத்து வாழும்போது
அது பேரானந்த நிலை. அதற்கு அடுத்தது பெரியக்க மண்டல நிலை, ஆனந்த நிலை. நாம் நம்முடைய அந்த ஆக்னி துரியம் இந்த தவநிலை வாழ்க்கை என்பது உணர்வு நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும். அதற்கு கீழ்நிலையில் நம்ம போகும்போது எப்படி உணவில் ரஜோ உணவுன்னு சொல்கிறோமோ அதுபோல் நம்முடைய எண்ணங்கள் அருகுண வயப்பட்டு ஐந்து பெரும் பழிச்செயல்களில் சென்று சேரும். நாம் இதை புரிந்து கொண்டு வாழணுங்க. சாத்விக உணவை பயன்படுத்திக்கணும். இறைநிலை இணைப்போடு இருந்து நம்முடைய முழு மனதையும் எண்ணத்தையும் எண்ணம் சொல் செயல்களை அமைத்துக்கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.